वेलकम टू अवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்சர்சைஸ் 1/3 ல 5th சம் பார்க்க போறோம் 5th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா தி பிரைசஸ் ஆஃப் 3 குவாண்டிட்டிஸ் ஆஃப் ABC 3 கொடுத்திருக்காங்க அது வந்து ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கு என்ன எடுக்குமா x y z எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இப்போ bங்கறவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா பர்சேஸ் பண்றாங்க எத்தனை யூனிட்ஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் b b வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் y a வந்து x C வந்து Z னு எடுத்துக்கோம் யூனிட்ஸ் தான் சொல்லிருக்காங்க அப்ப 4 யூனிட்ஸ்னா நான் என்ன போடுவேன் 4 யூனிட்ஸ் ஆஃப் B னு கொடுத்திருக்காங்க அப்ப 4 Y னு சொல்லுவேன் அதே மாதிரி செல்ஃப் 2 யூனிட்ஸ் ஆஃப் A னு சொல்லிருக்காங்க A வந்து என்ன இருக்கும் X 5 யூனிட்ஸ் ஆஃப் C னு சொல்லிருக்காங்க C வந்து என்னது Z இப்போ Bங்கறவங்க பர்சேஸ் பண்றாங்க பர்சேஸ்னா மைனஸ் எடுக்க போறேன் அதே இல்ல செல்ஸ் வந்துச்சுனா என்ன செய்ய போறோம் ப்ளஸ் போட போறோம் ஏன்னா செல்ஸ்ல நாம விக்கறோம் ஒரு லாபம் கிடைக்க போகுது பர்சேஸ்னா நாம வாங்குறோம் அதனால நமக்கு என்ன ஆகும் லாஸ் ஆகும் அதனால இந்த இடத்துல என்ன செய்றோம் மைனஸ் போட போறோம் செல்ஸ் வருதே செல்ஸ்க்கு நாம என்ன செய்றோம் விக்கறதுனால ப்ளஸ் போட்டுக்கணும் இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் ஈக்குவேஷன் எழுத போறேன் bங்கறவங்க பர்சேஸ் பண்றாங்க 4 யூனிட்ஸ் ஆஃப் b னு சொல்லிருக்காங்க அப்ப நான் என்ன பண்ண பர்சேஸ்க்கு என்ன சொல்லிருக்கேன் மைனஸ் மைனஸ் 4 y ஏன் y போட்டேன் b னு சொல்றதனால y போட்டுருக்கேன் செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் a னு சொல்லிருக்காங்க அப்ப 2 யூனிட்ஸ் ஆஃப் a னா என்ன பண்ணுவேன் 2x அடுத்து 5 யூனிட்ஸ் ஆஃப் c அதுவும் செல்ஸ் தான் செல்ஸ்ல தான் என்ன சொல்லிருக்காங்க a னு சொல்லிருக்காங்க c னு சொல்லிருக்காங்க அப்ப 5 யூனிட்ஸ் ஆஃப் c க்கு என்ன போட்டுப்பேன் 5z னு சொல்லிருக்கேன் அடுத்து இதுல வந்து b ஓட வந்து எழுதி ஏன் பண்ணது எவ்வளவு சொல்லிருக்காங்க 15000 சொல்லிருக்காங்க அதனால முதல் ஈக்குவேஷன் கிட்ட எடுத்துக்கேன் 15000 போட்டுருக்கேன் அடுத்து இரண்டாவது கியூங்கறவங்க பர்சேஸ் பண்றாங்க 2 யூனிட்ஸ் ஆஃப் c னு சொல்லிருக்காங்க c வந்து என்னது z பர்சேஸ்ங்கறது என்ன சொல்லிருக்கேன் மைனஸ் சொல்லிருக்கேன் அப்ப நான் என்ன போட்டுப்பேன் மைனஸ் 2z அடுத்து செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் a னு சொல்லிருக்காங்க அப்ப நான் என்ன போடலாம் 3x னு போட்டுப் போறேன் அடுத்து and 1 யூனிட் ஆஃப் b 1 யூனிட் ஆஃப் b அப்ப பிளஸ் y ஈக்குவல் டு எவ்வளவு ஏன் பண்ணிருக்காங்கலாம் 10000 எவ்வளவு 1000 அடுத்து 6 கிரோக பர்சேஸ் பண்றாங்க எதில 1 யூனிட் ஆஃப் a னு சொல்லிருக்காங்க அப்ப எதில மைனஸ் வரும் a ல மைனஸ் வரும் ஏன்னா அதுல பர்சேஸ் கொடுத்திருக்காங்க எத்தனை யூனிட் சொல்லிருக்காங்க 1 தான் அப்ப நான் என்ன போடலாம் இதல x and sells 3 யூனிட்ஸ் ஆஃப் b னு சொல்லிருக்காங்க அப்ப நான் இதல என்ன போட்டுப்பேன் பிளஸ் 3y அடுத்து 1 யூனிட் ஆஃப் c னு சொல்லிருக்காங்க அப்ப பிளஸ் என்ன போடலாம் z னு போடலாம் ஈக்குவல் டு எவ்வளவு 4000 சொல்லிருக்காங்க இப்போ நான் மூணு ஈக்குவேஷன் எழுதியாச்சு இத எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணனும் சொல்லிருக்காங்க அப்படினா இன்வர்ஷன் மெத்தட்ல என்ன செய்யணும் யூஸ் பண்ணனும் இன்வர்ஷன் மெத்தட்ல நம்ம என்ன சொல்லிருப்போம் a கண்டுபிடிக்கணும் b சொல்லுவோம் அடுத்து xங்கிறது வேரியபிள் இப்போ நான் கோஎஃபிஷியன்ட்ல a ன்னு எடுக்க போறேன் a கோஎஃபிஷியன்ட் என்னலாம் இருக்கு 2 இருக்கு -4 5 கீழ உள்ளதுல 3 1 -2 அடுத்துல -1 3 1 அடுத்து என்ன எடுப்போம் b ன எடுப்போம் bங்கிறது எதை சொல்லிருக்கோம் ஈக்குவல் டுக்கு அப்புறம் உள்ளது அப்போ 15000 1000 4000 இன்னொன்னு என்ன எடுத்துப்போம் வேரியபிள்ஸ் எடுத்துப்போம் வேரியபிள்ஸ் என்ன சொல்லுவோம் கேப்பிட்டல் x னு சொல்லுவோம் கேப்பிட்டல் x ஈக்குவல் டு என்ன போடலாம் x y z இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இன்வர்ஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ x ஈக்குவல் டு என்ன போடலாம் a இன்வர்ஸ் b போடலாம் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது கூட b ஐ மல்டிப்ளை பண்ணப் போறேன் அதுல இருந்து x y z ஓட மதிப்பு என்ன செய்யப் போறோம் கண்டுபிடிக்க போறோம் அதான் கேட்டிருக்காங்க क्वेश्चनல ஃபைண்ட் தி பிரைசஸ் பெர் யூனிட் ஆஃப் abc னு சொல்லிருக்காங்க a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறேன் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிடெர்மினன்ட் a அட்ஜாயின்ட் a இப்போ இந்த சம்ல டிடெர்மினன்ட் a கண்டுபிடிக்கணும் டிடெர்மினன்ட் a ஈக்குவல் டு a ஓட மதிப்பு என்னது 2 -4 5 3 1 -2 -1 3 1 இப்ப என்ன செய்யணும் டிடெர்மினன்ட் a கண்டுபிடிக்கலாம் முதல் ரோ மட்டும் எடுக்கணும் இதுல பிளஸ் மைனஸ் இதுல பிளஸ் அப்ப 2 இன்டு அந்த டேர்ம்ஸ்ல என்ன செஞ்சிர போறேன் மறைச்சிர போறேன் அப்ப இதை இதை விட்டுருவோம் அப்ப என்ன நம்பர்ல இருக்கும் 1 -2 3 1 அடுத்து மைனஸ் சேர்க்கணும் இங்க ஒரு மைனஸ் இருக்குதுனால இது என்ன மாறிடும் பிளஸ் 4 மாறிடும் இதே இது விட்டுட்டு என்ன இருக்கும் 3 -2 -1 1 னு இருக்கும் அடுத்து +5 தான் இப்ப +5 இன்டு எந்த டைம்ல விட்டுருவோம் இதே இது விட்டுருவோம்
15,000, 7,000 plus
போதை மல்டிப்ளை பண்ணும் போது கிடைச்சிருச்சு.